என்ன சொல்றதுன்னு தெரியல, அவ்வளவு அழகா இருந்தது ரெண்டு பேரும். எனக்கு சொல்றதுக்கு வார்த்தையே இல்ல, அவ்வளவு நல்லா இருந்தது. எஸ்பெஷலி ஹம்மிங். சித்ராஜி, எந்த படத்துல இந்த பாட்டு? இந்த வடக்கம்நாதன் சொல்லி மலையாள படம், மோகன்லால் சார் படம். இதுல ரவீந்திரன் மாஸ்டர் கடைசியா மியூசிக் பண்ண ஃபிலிம். அப்போ நடந்த அனுபவங்கள் ஏதாவது அந்த சாங் நீங்க தியேட்டருக்கு போகும்பொழுது அவங்களுக்கு குழந்தைங்களுக்கு தெரிஞ்சு ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. நார்மல் சாங் போனீங்களா இல்ல சாங் கேட்ட பிறகு இந்த ஹம்மிங் எப்படி? அந்த ஹம்மிங் ஆக்சுவலா ஒரிஜினல்ல மெயில் வெர்ஷன் இருந்தது, பிஜு நாராயண் பாண வெர்ஷன் இருந்தது. அது கேட்டு நான் கத்துக்கிட்டு பாடுறதுக்கு வரும்போது ரவீந்திரன் மாஸ்டர் போன் பண்ணி ஹம்மிங் எப்படி வேண்டாம், நீ கொஞ்சம் வேற மாதிரி பாடிக்கோ. அவர் வரல ஊர்ல, அவர் ஊர்ல இருந்தார், அப்ப கொஞ்சம் உடம்பு சரியில்லை அவருக்கு. உங்க உங்க ஓன் ஸ்டைல்ல? என்னோட ஓன் ஸ்டைல்ல பாட சொன்னேன். அது எப்படி ஒரு சின்ன லைன் எங்களுக்கு பாடி காட்டுங்க. பிரமாதமா பாடியாச்சு, பாட தேவையில்லை. ஒரு லைனுங்க, ஐயோ அந்த சேனல் லாஸ்ட் பல்லவில பட்சி பாரம் பாட்டின் சார்த்தாம் உறங்காது நின்னோடின் சீர்மிக்க. ஒரு லைனுக்கே இவ்வளவு கைத்தட்டுமே, ஒரு சரணம் அவங்க பாடினா எப்படி இருக்கும்? நல்லா இருக்கு இல்லையா? ஆனா இப்ப வேண்டாம், ஏன்னா நீங்க பாடிட்டீங்க, நல்லா பாடுங்க, பேசுங்க. ரொம்ப நல்லா இருந்தது. நான் என்ன சொல்லுங்க, வேற ஒண்ணும் சொல்றதுக்கு வார்த்தை இல்ல. சின்ன குழந்தைங்க இந்த அளவுக்கு பாடுறது ரொம்ப பெரிய விஷயம் நினைக்கிறேன் நான். இவ்வளவு பெர்ஃபெக்ஷனோட காட் பிளஸ் யூ ரெண்டு பேருக்கும், தீர்க்காயுச ஆரோக்கியமா நல்லா பாடுற மாதிரி இருக்கட்டும். அங்க வந்து அவங்க எப்போ ஆடலாமா அப்படின்னு மனசு துடிக்குது அவங்க ரெண்டு பேருக்கு. பாவம் சித்ராமா, காடபடியிலேயே என்ன மாட்டி விட்ட மாதிரி உங்களையும் மாட்டி விட போறாங்க ஒரு நாளைக்கு. நீங்க முன்னாடியே ஜாமீன் வாங்கிட்டு வாங்கிட்டு அந்த ஸ்டேஜ் நாளைக்கும் வேணும் இல்லையா? அதனால மனம் ஆடி அது ஒரு வழி ஆச்சு. அடுத்த நானும் போய் ஆடுனா அவ்வளவுதான், விழுந்துடும் கீழே. Thank you very much. இந்த வாரம்